சரியா? அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மோனிகா. வாட்ஸ்அப்பில் ஃபுல்லாக மோனிஷா மோனிஷானே அண்ணனே ஒரு புது பேர் கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் நல்லா தான் இருக்குது. ஓகே, இங்கே வந்த எல்லாரும் அவங்கவுங்களோட பிரச்சனை எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க. நான் மறுபடியும் அதவே பிரச்சனையாக பேச விரும்பலை. ஸோ இதுவரைக்கும் 30 வருஷம் 40 வருஷம் வந்து அப்பா அவங்கெல்லாம் வந்து தொழிலில் வந்துட்டாங்க. ஸோ ஒரு அண்ணா சொன்னாங்க, பிள்ளைங்க படிப்பு செலவுக்கு கூட நாங்கள் இந்த தொழிலேருந்து எடுத்தோம், இப்போ நாங்கள் வந்து லோன் வாங்கி தான் படிக்க வச்சோம் அப்படின்னு சொன்னாங்க. அதை மட்டும் நீங்கள் செய்யலை, எங்களையும் அந்த தொழிலை இழுத்து விட்டு போயிட்டீங்க. ஸோ உங்களுக்கு அப்புறம் இந்த தொழிலை நடத்துகிற நிலமையில நாங்களும் இருக்கோம். உங்களை விட அதிகமான பாதிப்பு எங்களுக்கு இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி எம்எஸ்ஓ லோக்கல் கேபிள் ஆப்ரேட்டர்ஸ் கிட்ட மட்டும் சண்டை போட்டுட்டு இருந்தோம், இப்போ வந்து கார்ப்பரேட் கிட்ட சண்டை போடுற அளவுக்கு கொண்டு வந்து வச்சுருக்கீங்க. ஸோ நிறைய பேர் வந்து அதை பேசவே இல்லை. ஸோ நமக்கு வந்து எல்லா ஆப்ரேட்டர்களை விட மற்ற ஆர்கனைசேஷனை விட ஆப்ரேட்டர் எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு கட்டமைப்பு இருக்குது. ஏற்கனவே நம்ம வச்சுருக்கோம் இன்டர்நெட் கேபிள் எல்லாமே ஒரே இதில் கொண்டு வர்ற அளவுக்கு நம்மக்கிட்ட வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஆனால் இந்த ஸ்ட்ரக்சரை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணணும், அடுத்த லெவலுக்கு இந்த கேபிள் பிஸ்னஸை வந்து நல்ல கார்ப்பரேட் பிஸ்னஸாக கொண்டு போகணும் அப்படின்னா வந்து இந்த வந்திருக்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு விஷயத்தை செஞ்சால் மட்டும்தான் வந்து கார்ப்பரேட்டோடு நம்ம போராட முடியும். இப்போ இருக்க கேபிள் ஆப்ரேட்டர் கூட நீங்கள் போராடவே தேவையில்லை, அவங்க எல்லாருமே இப்போ அவங்க லெவலுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க கேபிள் ஆப்ரேட்டர் பிரச்சனை கிடையாது, நமக்கு வந்து கார்ப்பரேட் தான் பிரச்சனை அப்படின்றது. அந்த கார்ப்பரேட்டையும் கொண்டு வந்து விட்டது நம்ம தான். இன்றைக்கி வந்து ஏன் கார்ப்பரேட்னு சொல்கிறேன் அப்படின்னா, கிராம பகுதியில் இருக்க நிறைய பேர்த்துக்கு அந்த பிரச்சனை வரல, நாங்கள்லாம் நகர பகுதியில் இருக்கோம், ஏர்டெல் ஜியோ வந்துருச்சு. நீங்கள் கேபிள் தொழில் அரசு டிசிசிஎல் விகே எஸ்சிவி அதை பற்றி வேணாலும் பேசலாம், ஆனால் இன்றைக்கி வந்து எல்லோரும் ஓடிடி ஐபிடிவி அப்படின்றாங்க. ஸோ நமக்கு கேபிளுக்கான வேலையே இல்லாமல் செய்கிற அளவுக்கு கார்ப்பரேட் வந்துருச்சு. ஸோ அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் அப்படின்னா ஆப்ரேட்டர் எல்லாம் ஒன்று சேர்ந்து, உங்களோட ஸ்ட்ரக்சர் நம்மக்கிட்ட இருக்குது, ஸ்ட்ரக்சர் இல்லாமல் இருக்கவங்க புதுசாக வந்து ஒரு எல்சிஓ இனிமேல் கேபிள் ஆப்ரேட் பண்ண முடியாது. ஏற்கனவே இருக்கவங்க நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது, எல்லாமே பண்ணலாம். ஆனால் இருக்கவங்க எல்லாம் வந்து ஒன்று சேருங்க. எவ்வளவோ சங்கங்கள் இருந்துச்சு, அண்ணன் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டிலே எங்களோட பிரச்சனை தான் வந்து பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. அண்ணன் பல தடவை திண்டுக்கலுக்கு வந்தாங்க, இன்னும் 130 ரூபாய்க்கு தான் நாங்கள் கேபிள் ஓட்டிகிட்டு இருக்கோம் திண்டுக்கல்ல. ஸோ மணிகண்டன் அண்ணன்லேருந்து ஆறுமுக அண்ணன் ஜிடிபி சேகரனா எல்லாருமே வந்திருந்தாங்க. ஜெயராஜ் முத்தலகப்பட்டி அப்படின்னா தான் தெரியுமே தவிர மோனிகாவை தெரியாது. விஜய்பாபுவை எல்லாருக்கும் தளத்தில் தெரியும், விஜய்பாபு என்னோட அண்ணன். ஸோ நாங்கள்லாம் வந்து அண்ணனோட வழிகாட்டுதலில் வர்றோம். எங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா வந்து அண்ணன் சொன்ன மாதிரி உடனே ஆரம்பம் அண்ணன்ட்டு தான் கேட்போம், அண்ணன் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்போம். ஸோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் எந்த சங்கத்தில் எந்த எம்எஸ்ஓவில் இருந்தாலும் அண்ணன் சப்போர்ட் பண்ணுவாங்க, அது வந்து நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன். ஸோ எல்லா சங்கம் மாதிரி இல்லாமல் இந்த பேரவையை வந்து எல்லாரும் ஆப்டிமமாக யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணி உங்களோட ஸ்ட்ரக்சரை வச்சு உங்களோட பிஸ்னஸை அடுத்த லெவலில் ப்ரமோட் பண்ணுங்கள். பிஸ்னஸ் போயிடும்னு நினைக்காதீங்க, பேரவைக்கு வந்திருக்கோம், இந்த பிஸ்னஸை வந்து நம்ம எப்படி சஸ்டெயின் பண்ணுறது அப்படின்றத யோசிங்க. எனக்கு நிறைய தமிழ் பேச வராது, அதனால் வந்து இங்கிலீஷ் பகர் ஃப்ளோவாக வரும், மன்னிச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து இருக்கிற கட்டமைப்பை வச்சு உங்களோட பிஸ்னஸை எப்படி வந்து ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா இந்த பேரவை நமக்கு ஒரு பெஸ்ட்டு பேரவையாக அமைஞ்சிருக்கு. நம்ம வந்தோம் ஜாலி ட்ரிப்பாக எடுத்துக்கிட்டு போகாதீங்க, இது நம்மளோட ஜோலி ட்ரிப்பாக வச்சு நடத்திக்கோங்க. தேங்க்யூ வைப்பதி தனிவர்.